எல்லா 90's கிட்டுக்குமே சென்னை போகிறது அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். எங்களுக்கெல்லாம் இந்த வயசுலேயும் அது ஒரு ட்ரீம் தான். பசங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திக்கிட்டு சென்னை போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன். 1000 தான் இருந்தாலும் நம்ம ஊர் ரூட் பஸ்ஸில் விண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகிற ஒரு சுகமே தனி சுகம்தான். சரி, ட்ரெயினுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது, கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் போய் நல்லா ஒரு ஃபுல்லு கட்டு கட்டிட்டு ட்ரெயினை பிடிக்கலான்ட்டு போயிட்டு இருந்தோம். டக்குனு என் ஃப்ரெண்டு, மச்சான் சரிடா நீ வந்து ஆட்டோ ஏறி வந்துடு, நான் போய் இந்த ஓசி வண்டி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். நானும் டக்குன்னு அங்கேருந்து ஆட்டோக்கார அண்ணனை கூட்டிகிட்டு சரி ட்ரெயினை பிடிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். எத்தனை ட்ரெயின் வந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஆட்டோக்காரங்க கூட இருந்தால் அதை எப்படி பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு ஏற்றிக்கிட்டு நாங்கள் ட்ரெயினை சேஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தோம் ஸ்டேஷனுக்கு. ஒரு வழியாக அண்ணனோட உதவியால் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அங்கேருந்த இந்தியன் ஃப்ளாக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்குறா, சீக்கிரம் ஓடுறா அப்படின்னு ஃப்ரெண்டு சொன்னான். ஐயோ ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லி வேகமாக போய் பார்த்தா ஒன்றும் ஆகலை, ட்ரெயின் அங்கேயே தான் நின்றுட்டு இருந்தது. என்ன தான் ஏசி பஸ்ஸில் போனாலும் நம்ம ஊர் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சில் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஜாலியாக போகிற சுகமே தனி தான். இந்த ட்ரெயின் வந்து பாலக்காடு டு சென்னை எக்ஸ்பிரஸ். நைட்டு 9 மணிக்கு கரூரில் வரும். இருக்கிறதுலே ஒரு பெரிய கஷ்டம் நம்மளோட கோச் எதுன்னு கண்டுபிடிக்கிறதா. டக்குன்னு என் ஃப்ரெண்டு நான் போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துடுறேன்டான்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கடையில் போய் வாங்குறேன்ட்டு போயிட்டான். என்ன மனுஷன், சரி நம்ம எங்கடா போகிறது ஒன்றும் தெரியாதேன்ட்டு அவன் கூடயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன். ஒரு வழியா எங்க கோச் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுவரைக்கும் யாரும் ட்ரெயின்ல ரொம்ப தூரம் போனதில்ல அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்லீப்பர் கோச், இப்படிதான் இருக்கும். இதுதான் என்னோட அப்பர் பர்த். கொண்டு வந்திருந்த பேக் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நானும் என் ஃப்ரெண்டு போயிட்டோம். ட்ரெயின் அப்படியே பொறுமையாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி அப்படியே வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சுற்றி இருந்தவங்கலாம் இவன் இதுக்கு முன்னால் ட்ரெயினில் போனதே இல்லையே போல இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ, இவன் படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே. டக்குனு அங்கே வந்தவர் இது என்னோட இடம்டா தம்பி, நீ கொஞ்சம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம், உனக்கு என்ன, நீ போயா முதல்ல. ஒரு வழியாக கம்முன்னு மேலே ஏறி வந்து உக்காந்துட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா டக்குன்னு சென்னை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இறங்கி பார்த்தா எல்லாம் ஏகப்பட்ட பேர் எல்லாம் வேக வேகமாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அடேங்கப்பா, சென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின்ல இருந்து மட்டும் இத்தனை பேர் வராங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர். ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்து பார்த்தேங்க. எங்கே போகிறதுனே தெரிலையே அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தேன். இதில் ஏகப்பட்ட ஆட்டோக்காரங்க வேறு வந்து எங்கே சார் போகணும் எங்கே சார் போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இருங்கப்பா, சென்னையை கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அங்கேருந்த இந்தியன் ஃப்ளாகுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன்.
டக்குன்னு என் ஃப்ரெண்டு சீக்கிரம் வாடா நம்ம பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு போகணும்டா அப்படின்னு சொன்னா, அதுங்கடா இருக்கு காலையில் வந்தவுடனே பார்க்குக்கு போகணுமா நம்ம அப்படின்னு. உடனே என் ஃப்ரெண்டு என்னை பார்த்து மூக்கு படப்பாக இருந்தா இப்படியெல்லாம் யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஒரு வழியா வழியே கண்டுபிடிச்சு போய்கிட்டு இருந்தோங்க. திடீர்னு பார்த்தா வழி கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏத்தத்துலயும் இறக்கத்துலயும் கூட்டு போறானே, எங்கேயா என்னை கூட்டு போற அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். அப்போதான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டே இது சப்வே, இது வழியாக போனால் தான் நம்ம அந்த சைடு போக முடியும் அப்படின்னு சொன்னான். ஒரு வழியாக நாங்கள் பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட் வாங்கிட்டு இங்கே லோக்கல் ட்ரெயின் வரும், அது வழியாக தான் நம்ம வந்து வேளச்சேரி போக முடியும் அப்படின்னு சொன்னான். சரின்னு 5 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தா ட்ரெயின் அந்த சைடில் இருக்கிற ட்ராக்ல தாண்டா வரும் அப்படின்ட்டாங்க. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி அதை கிராஸ் பண்ணி போனோம். ஒரு வழியாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ட்ரெயின் வந்துருச்சுங்க, அதில் ஏறி உக்காந்தாச்சு. அப்படியே அந்த ட்ரெயின் காலையில் நேரம் போக போக நான் சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டே வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெயின் வந்து வேளச்சேரியில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் சென்னையில் என்ன பார்க்க போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.